யோபு 34:32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேன் ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. யோபு 34:32. யோபு 34:32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் பண்ணினேயானால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று ஆண்டவரை நோக்கி சொல்லத்தகுமே. இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையில யார் யாரிடம் இந்த வார்த்தைகளை பார்த்து சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, யோபுவனுடைய 3 பிராண சிநேகிதர்கள் யோபுவனுடைய துக்கத்தை கேட்டு, யோபுவனுடைய மிகுதியான கஷ்டங்களை கேள்விப்பட்டு அவனுடைய பிராண சிநேகிதர்கள் அவனை பார்க்க வருகிறார்கள். சோ தூரத்திலிருந்து அவர்கள் பார்க்கும் போதே யோபு உருக்குலைந்து இருக்கிறான், அவங்களுக்கு அடையாளமே தெரியல. ஏன்னா அவனுடைய முகத்தையும் அவனுடைய எலும்புகளை பற்களை மூடுவதற்கு கொஞ்சம் தோல் மாத்திரம்தான் இருந்துச்சான், உடல் முழுவதும் பற்கள். சோ இதுதான் யோபுவான அடையாளம் தெரியாத அளவுக்கு உருக்குலைந்து போயிருக்கிறான். சோ சுகவீனம் தான் அப்படின்னு பார்த்தா குடும்பத்துல ஒரு மரணம் இல்ல, ரெண்டு மரணம் இல்ல, 10 பிள்ளைகளும் ஒரே நேரத்தில் மரித்து போய் விடுகிறார்கள். சரி, அது மாத்திரம்தான் இருக்கு, பணம் கையில இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா பணமும் எல்லாமே போயிடுச்சு. சோ சுகம் போயிடுச்சு, பணம் போயிடுச்சு, உயிர் சேதம். சோ ஏதாவது ஒண்ணு போனாலும் இது ஒண்ணு இருக்குது அப்படின்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லாத சூழ்நிலைகள். இன்னைக்கும் பாருங்க, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு காலகட்டத்துல அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக நம்ம போயிருக்கலாம், இல்லைன்னா அநேகர் அப்படி சொல்றத நம்ம கேட்டிருக்கலாம். ஏதாவது இதுலயாவது ஆறுதல் இருக்கும்னு பார்த்தா இது கூட இல்லைங்க, ஒண்ணுமே இல்லை, எந்த பக்கம் போனாலும் எனக்கு கஷ்டம்தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். அப்போ பாருங்க, இந்த பிராண சிநேகிதர்கள் நண்பர்கள் யோபுவை பார்க்கறதுக்காக வருகிறார்கள். வந்து 7 நாள் இரவும் பகலும் யோபு பக்கத்திலே தரையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஏன்னா எந்த ஆறுதலும் சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான துக்கம் யோபுக்கு, அதனால அவங்க பேசாம தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் பாருங்க, உலகத்துல வந்து இன்னைக்கு நம்ம கஷ்டப்பட்டோம்னா நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து இதை சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட, ஆண்டவர்கிட்ட ஏதோ ஒரு சாபம் உனக்கு வச்சிருக்கிறாரு, அதனாலதான் உன் குடும்பத்துல இவ்வளோ பிரச்சனைகள், இவ்வளோ கஷ்டங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு ரெடியா இருப்பாங்க. நம்ம ஆனா எப்பவுமே நம்மளை ஆராய்ந்து பார்த்து கொண்டுதான் இருக்க வேண்டும். ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நம்ம யோசிச்சு பார்க்கணும், நம்ம என்ன தப்பு பண்ணோம் அப்படின்னு. தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆனா பாருங்க, மத்தவங்க வந்து நம்மளே ஏற்கனவே கஷ்டத்துல இருக்கும் போது பாவத்தினால வருது அப்படின்னா அதை சொல்றது வேற, இருந்தாலும் அதையே வந்து நீ ஒரு பாவி, நீ ஒரு பாவி, சாத்தான் தான் அந்த மாதிரி குற்ற உணர்வை நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவனண்டை நெருங்கி வரணும்னு நம்ம சொன்னாலே போதும், அப்போ அந்த பாவங்கள் எல்லாம் நம்ம வந்து நமக்கு உணர்த்தப்படும். ஆனா ஒருத்தவங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது, நீ பண்ண பெரிய பாவத்தினாலதான் உனக்கு இந்த வியாதி வந்துருச்சு, நீ பண்ண பெரிய பாவத்தினாலதான் உனக்கு கல்யாணம் ஆகாம இருக்கு, இல்லைன்னா குழந்தை பிறக்காம இருக்கு, இப்படி எல்லாம் வந்து வார்த்தைகளால நம்மை புண்படுத்தி கொண்டு இருக்கலாம் யோபுவனுடைய வாழ்க்கையில பாருங்க. ஆனா நம்ம நிறைய நேரம் சில சமயம் நம்ம சொல்லிக்கிறோம், யோபுவை போல ஆண்டவர் என்ன தண்டிக்கிறாருன்னு. ஆனா மத்தவங்க சொல்றாங்களோ சொல்ல இல்லையோ, நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்மளே நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும், தட்பரிசோதனை செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியம். ஆனா நம்ம வந்து ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும் போது அவங்களை இன்னும் வந்து நம்ம அதிகமாக கஷ்டப்படுத்த கூடாது. சோ அங்க யோபு வந்து இந்த நண்பர்கள் எல்லாம் ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். யோபுவை பார்த்து உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற அவனை போல் ஒரு நீதிமான் பூமியில் ஒருவனும் இல்லை. அந்த மாதிரி ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாங்க, ஆண்டவரே சாட்சி கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த மனுஷங்க மாத்திரம் எங்க இருந்து அந்த குற்றத்தை கண்டுபிடிச்சாங்க. ஆனா பாருங்க, அவங்க வந்து ஆண்டவர் இப்போ இவ்வளோ இந்த காரியங்கள் எல்லாம் நடக்குதுன்னா ஆண்டவர் உன்னை தண்டிச்சிருக்கிறாரு, அதனாலதான் நீ வந்து மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி யோபு வந்து அதுக்கு வந்து பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. இல்ல இல்ல, நான் சுத்தமா இருக்கிறேன், என் மேல குறை இல்ல, ஒண்ணுமே இல்ல, நான் ஒரு நிரபராதி அப்படின்ற மாதிரி யோபு என்ன பண்றான், அவங்க சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா அவன் உள்ளத்துல தெரியும், நான் உண்மையும் உத்தமமாக இருக்கிறேன் அப்படின்றது அவனுக்கு உள்ளத்துல தெரியும். அதனால அவன் என்ன பண்றான், அந்த 3 நண்பர்களுக்கும் ஆறுதல் சொல்ல வந்த நண்பர்கள் இப்ப அவனை வந்து இன்னும் அதிகமாக துக்கத்துல அவனை ஆழ்த்துகிறார்கள். ஆனா யோபு வந்து அவங்களுக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறான். இந்த 3 பேராலையும் யோபுவனுடைய பதிலுக்கு ஈடு கொடுக்க முடியல. கடைசியில் என்ன சொன்னாங்க, அவர்கள் எல்லாரும் பிரத்யுத்தரம் சொல்லி ஓய்ந்தார்கள்.
யோபுக்கு ஈடு கொடுத்து அவங்களால பேசவே முடியல. இவங்க என்ன சொன்னாலும் அவன் என்ன பண்றான், அதுக்கு திரும்பி ஒன்னு ஏதோ சொல்லிடுறான் யோபு. ஏன்னா அவங்ககிட்ட நியாயம் இருக்கு அப்படின்னு இருந்து இத பாத்துக்கிட்டே இருந்த யோபுவனுடைய நண்பர்கள் மூன்று பேருக்கு தெரிஞ்ச இன்னொரு நான்காவது ஒரு நண்பர், இது புதுசா நம்ம பாக்குறோம். இந்த 33 அதிகாரம் இதுக்கு முந்தின அதிகாரத்துலதான் முதல் அவன் அறிமுகமாகிறான். அவன் வந்து எல்லாத்த விட வயசுல சின்னவன், அதனால பாருங்க வயசுல பெரியவங்க பேசும்போது நம்ம பேச வேண்டாம்னு சொல்லி ஒரு மரியாதைக்காக அவன் பேசாம இருந்திருக்கான். ஆனா அந்த மூன்று நண்பர்களும் யோபுவுக்கு விரோதமாக குற்றம் சாட்டி ஒண்ணுமே சொல்ல முடியலன்னு தெரிஞ்ச உடனே இந்த எலிகு வந்து கடைசியில் அவனும் பேசுகிறான். அவனுக்கு எப்படி பேசுகிறான்னா, கோபம் உண்டவன் ஆகிறான். அவனுக்கு பயங்கர கோபம். ஏன்னா இந்த மூணு பேரும் சேர்ந்து யோபு வந்து இவங்க வாயை அடைச்சிடுறானே, அவனும் வந்து என்ன பண்றான், யோபு தான் தப்பு அப்படின்னு அவனும் வந்து அதை முழுமையாக நம்புகிறான். இந்த மூணு பேரும் சேர்ந்து கூட யோபுவை குற்றம் சாட்ட முடியவில்லையே. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்கள் ஆக்குகிறவர். ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்றால் யாருமே நம்மளை குற்றம் சாட்டவே முடியாது. சோ அந்த மூன்று நண்பர்களும் குற்றம் சாட்ட முடியலன்னு உடனே இந்த நான்காவதாக வருகிற எலிகு, எல்லாத்த விட வயசுல கம்மியா இருக்கிற இந்த எலிகு, நம்ம சில சமயம் நினைப்போல எவெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து சொல்ல வேண்டிய அளவுக்கு நம்ம இப்படி இந்த நிலைமைக்கு நம்ம போயிட்டோமே, வயசுல இவனெல்லாம் கம்மி இல்லைன்னா ஏதாவது ஒரு காரணத்துல அப்படியெல்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி பாருங்க, அந்த எலிகு வயசுல ரொம்ப கம்மியானவன் யோபுவுக்கு வந்து அவன் வந்து என்ன பண்றான், இத்தனைக்கும் யோபு வந்து பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவன் வந்து என்ன சொல்றான், ஆண்டவர் உங்களை தண்டித்திருக்கிறார். யோபு 34 அதிகாரம் 31 வசனம் இதுக்கு முந்தின வசனத்துல சொல்றான், ஆண்டவர் உங்களை தண்டித்திருக்கிறாரு, அதனால நீங்கள் பாவம் செய்தேன் என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் தான் உங்களை தண்டிச்சிருக்கிறாரு, அதனால நீ பாவத்தை அறிக்கை பண்ணு, அப்பதான் உனக்கு உன் தண்டனையில இருந்து உனக்கு ஒரு விமோசனம் ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு எலிகோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் சொல்றான், யோபுவை பார்த்து நீ ஒருவேளை நினைச்சிட்டு இருக்கலாம் நான் எதுவும் தப்பே பண்ணல, நான் உத்தமன், நான் நீதிமான், நான் சன்மார்க்கன், நான் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், நான் தேவனுக்கு பயந்தவன், இப்படியெல்லாம் நீ அடுக்கிட்டே போகலாம், ஆனாலும் உனக்கே தெரியாம நீ ஏதாவது பாவங்கள் நீ பண்ணியிருப்ப, அதை நீ அறிக்கையிடு. நம்ம கூட வாசிக்கிறோம் பாருங்க, மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். சோ யோபு சொல்லிட்டே இருக்கிறான், நான் துணிகரமா எந்த பாவமும் செய்யவே இல்லைன்னு. ஆனா இந்த எலிகு வந்து என்ன சொல்றான், மறைவான குற்றங்கள் உனக்கே தெரியாம நீ ஏதாவது தப்பு பண்ணியிருப்ப, நீ யோசிச்சு பாரு அப்படின்றான். இப்போ தாவீது வந்து பாருங்க பெரிய தப்பு பண்ணியிருக்கிறான். என்ன தப்பு? ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, அவன் வந்து இச்சிக்கிறான், அதுக்கப்புறம் விபச்சாரம் பண்ணுகிறான், அதுக்கப்புறம் கொலை செய்கிறான், அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் மூடி மறைத்து விடுகிறான். அப்போ நாத்தான் வந்து அந்த கதையை சொல்லும் போது கூட தாவீதுக்கு பாருங்க இருதயத்துல வந்து அது அவன்தான் அவனுக்கு தெரியல, அந்த மனுஷன் சாக வேண்டும் அப்படின்னு சொல்றான். அந்த கதையை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். அப்போ தாவீது நாத்தான் வந்து தாவீதை பார்த்து நீயே அந்த மனுஷன் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் தான் ஓ நம்ம தான் அந்த தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவன் உணர்கிறான். சோ இது ஒரு மறைவான ஒரு பாவம் மாதிரி தாவீதுக்கு இருக்குது. ஆனா நம்ம நினைச்சுக்கலாம், இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டு கொலையே பண்ணிட்டு அது எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். தாவீது என்ன நினைச்சிட்டு இருக்கிறான், நான் எங்க கொலை பண்ணேன், உரியாவை போர் நடக்கும் போது முன் தண்டில் அவனை விட்டு விட்டு நீங்கள் எல்லாரும் பின்வாங்கி கொள்ளுங்கள், போர் மும்முரமாக நடக்கும் போது முன் தண்டுல உரியாவை விட்டுட்டு நீங்க எல்லாம் பின்னாடி வந்துருங்க, அப்போ எதிரிகள் வந்து உரியாவை கொன்னுருவாங்க. சோ அந்த மாதிரி அப்போ உரியா செத்து போகட்டும் அப்படின்னு இவன் பண்றான். அப்போ தாவீது வந்து தான் மனசுல என்ன நினைச்சுக்கிறான், நானா அவனை கத்தி எடுத்து குத்துனேன், இல்லைன்னா என்னுடைய போர் சேவகரா அவனை கத்தி எடுத்து குத்தி கொன்னாங்க, எதிரிகள் அவனை கத்தி எடுத்து கொன்னுட்டாங்க. சோ அந்த யோவா அவன் வந்து சொல்றான் தாவீது கிட்ட, இந்த மாதிரி உரியா நிறைய பேர் செத்து போயிட்டாங்க, உரியாவும் செத்து போயிட்டான்னு சொன்ன உடனே அதெல்லாம் போர்ல சில பேர் இப்படி சாவாங்க சில பேர் அப்படி சாவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னைக்கு பாருங்க நம்ம நிறைய நேரம் அந்த நம்ம வந்து டைரக்டா நான் செய்யல, இன்டைரக்டா ஒரு பாவத்தை நம்ம செஞ்சிடறோம். ஓகே, டைரக்டா நம்ம செய்யல அதனால நீ அது பாவம் இல்லைன்னு சாத்தான் வந்து நம்மளை என்ன பண்ணிடுவான், நம்மளை வந்து மூடி மறைச்சு வச்சிருவான். நான் அதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய பாவம், டைரக்டா நம்ம செய்யாம இன்டைரக்டா அநேக பாவங்கள் நம்ம செஞ்சுட்டு அதை வந்து தப்பே இல்லைன்னு சொல்லி நம்ம போயிட்டே இருக்கிறோம். அப்போ அந்த மாதிரி மறைவான குற்றங்கள் அதை வந்து ஆண்டவர் வந்து உணர்த்துகிறார். சோ இங்க எலிகோ வந்து என்ன பண்றான்,
யோபு கிட்ட நீயும் அந்த மாதிரி உனக்கே தெரியாம ஏதோ பாவம் பண்ணிருப்ப. அததான் இன்னைக்கு நம்ம வாசிக்க கேட்கிற சத்தியம். யோபு 34:32. நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும். அவன் சொல்றான், எலிகு யோபு கிட்ட ஜபம் பண்ண சொல்லித்தரான், இந்த மாதிரி ஜபம் பண்ணு, நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், எனக்கே தெரியாம நான் பண்ண தப்ப ஆண்டவரே எனக்கு உணர்த்தும், எனக்கு போதி தருளும்னு நீ ஜபம் பண்ணு அப்படின்னு யோபு கிட்ட சொல்றான். தொடர்ந்து சொல்றான், நான் அநியாயம் பண்ணினேனே ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று தேவனை நோக்கி சொல்ல தகுமே. அப்படிதான் நீ சொல்லணும், சொல்ல தகும். நீ ஆண்டவரை நோக்கி சொல்லு, நான் அப்படி அநியாயம் பண்ணியிருந்தேன்னா இனிம நான் அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, அப்பதான் உனக்கு பிரச்சனையில இருந்து உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம நினைக்கலாம் இந்த வசனம் ஒருவேளை யோபுவுக்கு அப்ளிகபிளா இல்லாம இருக்கலாம், ஆனா அநேகருக்கு நமக்கு இந்த வார்த்தைகள். அப்ப அடிக்கடி சொல்லுவாங்க இந்த யோபுவனுடைய நண்பர்கள், நிறைய வேதத்துல பாத்தீங்கன்னா யோபுவனுடைய மூன்று நண்பர்கள் தேமானியன் ஆகிய எலிப்பாசு, பில்தாது, இவங்க எல்லாம் சொல்ற இந்த வசனங்கள். யோபு முதல் 2 நம்ம படிப்போம், அதுக்கப்புறம் என்ன பண்ணிருவோம், டைரக்டா லாஸ்ட் 2-3 நம்ம போயிருவோம். நடுவுல உள்ள அதிகாரம் ஃபுல்லா ரொம்ப ஃபோக்கஸ் பண்றது கிடையாது, ஏன்னா அது யோபுவனுடைய நண்பர்கள் சொல்றது தானே, யோபு மேல அநியாயமா குற்றம் சுமத்துறது தானே, அதை போய் நம்ம எதுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். யோபுவுக்கு வேணா அது வந்து செட் ஆகாம இருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கைக்கு அது வந்து நம்முடைய உள்ளத்துல அது வந்து பேசுகிற வார்த்தைகளாக இருக்க வேண்டும். சோ நம்மளுக்கே தெரியாம மற்றவங்களை போய் நம்ம அப்படி போய் குத்தி காட்டிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல, ஆனால் நம்மையே நாம் தற்பரிசோதனை செய்யலாம். நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் செய்தேனே ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று சொல்ல தகுமே. இன்னைக்கு நம்ம அப்படி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜபம் பண்ணுகிறோமா? அப்போ நம்ம நமக்கே தெரியாம எத்தனையோ பாவங்கள். தன் பிழைகளை உணர்கிறவன் யார், 19:12 வாசிக்கிறோம், தன் பிழைகளை உணர்கிறவன் யார். ஏன்னா யாருமே வந்து அவங்க தப்ப உணரவே மாட்டாங்க. அப்போ மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும், நான் அப்படி செய்யாதபடிக்கு நீர் என்னை பாதுகாத்தருளும், துணிகரமான பாவங்களுக்கு என்னை விலக்கி காத்தருளும். சோ இந்த எலிகு வந்து சொல்றான், நீ ஒருவேளை கரெக்டா இருக்கலாம், நீ உனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ நல்லவனா இருக்கலாம், ஆனா நீ காணாத காரியத்தை எனக்கு போதியும்னு சொல்லி நீ ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணு. உனக்கு தெரியாத ஒரு காரியம் உனக்குள்ள இருக்குது, நீ பாவம் இருக்குது, நீ அதை எடுத்து போடு அப்படின்ட்டுலாம் அவன் சொல்லிட்டு இருக்கிறான். சோ அதை நம்ம தொடர்ந்து அப்புறம் பார்ப்போம் அதுல என்ன நடக்குது அப்படின்னு. ஆனா பாருங்க, ஆண்டவர் வந்து இன்னைக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். 139:2 கூட வாசிக்கிறோம், தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதக்காரனை போல இன்னைக்கு நம்ம ஜபம் பண்ண வேண்டும். ஒருவேளை நம்ம எவ்வளவு நீதிமானா இருந்தா கூட, எசேக்கியா ராஜா கூட, ஆண்டவரே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமுமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும். எசேக்கியா அப்படி இருந்தா கூட அப்புறம் திருப்பி ஆண்டவர்கிட்ட, என் பாவங்களையெல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக நீர் எரிந்து விட்டீர். ஏன்னா யாருமே பாவம் செய்யாதவங்களை பிறக்கிற குழந்தை கூட பாவ ரத்தத்துலதான் பிறக்குது, தாவீது ராஜா சொல்றான். அதனால நம்ம எல்லாருமே இப்படி சொல்லலாம், அதுல தவறே கிடையாது. என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். சிந்தனைகள்ல கூட நம்ம பாவம் செய்யக்கூடாது. நம்ம நிறைய நேரம் வந்து செயல நான் இதை செய்யல அதை செய்யல, மனசுல நம்ம சில காரியங்கள் எல்லாம், தீய காரியங்கள் எல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை நம்ம வந்து யோசிக்க தானங்க செய்யறேன், நான் என்ன அந்த நான் தப்ப நான் பண்ணவா செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த யோசனைகள் தான் கடைசியில வந்து செயல்களாக மாறுகிறது. அததான் ஆண்டவர் பாருங்க, ஆதியாகமத்திலே ஆண்டவர் மனுஷங்களை படைச்சு கொஞ்ச நாள்லயே, 6:1 வாசிக்கிறோம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், அந்த நினைவுகள் கூட கிடையாதான், நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாததே என்று கர்த்தர் கண்டு பூமியிலே மனுஷனை அவர் படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் அதை கூட ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும். என்னுடைய சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். முழுவதுமாக ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எனக்கே தெரியாம நான் நிறைய பாவங்கள் செஞ்சிருக்கிறேன், இல்லைன்னா தெரிஞ்சு சில பாவங்கள் என்னால விடுபட முடியாம நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன், ஆண்டவரே என்னை நித்திய வழியிலே நடத்தும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்ணலாம்.
இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் 4-5 வசனங்கள்ல கூட நம்ம வாசிக்கிறோம், கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறோம், ஆண்டவரே உமது வழியை எனக்கு போதியும், உம்முடைய பாதைகளில் எனக்கு என்னை போதி தருளும், உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதி தருளும், நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். சோ ஆண்டவரை நோக்கி நம்ம காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து நமக்கு சுத்த இருதயத்தை தருவார். 51 சங்கீதத்துல கூட வாசிக்கிறோம், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். சோ நம்ம இருதயம் அசுத்தம்னு நம்ம உணர்ந்தாதான் ஆண்டவர்கிட்ட எனக்கு சுத்த இருதயத்தை தாரும் அப்படின்னு சொல்லி கேட்போம். சுத்த இருதயம் மாத்திரம் இருந்தா பத்தாது, அதுக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டும். ஆவியானவர் இருந்தாதான் நம்ம தவறு செய்யும் போது, வலது பக்கம் இடது பக்கம் சாயும் பொழுது அவர் காட்டுகிற வழியில் நாம் நடப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆகவே இந்த அதிகாலை வேளையிலே நாம் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வந்திருக்கும் பொழுது நமக்கே தெரியாம நம்ம எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்து கொண்டிருக்கலாம். நம்ம நினைக்கலாம், தாவி இதை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய பாவம் பண்ணியிருக்கிறான், அது எப்படி அவனுக்கு தெரியாம இருக்கும். பாருங்க, சில சமயம் வந்து நம்முடைய கண்கள் மறைக்கப்பட்டு போகிறது. உலகத்துல உள்ள எல்லாருக்கும் தெரியும் நம்ம இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிட்டோன்னு. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், அதை நியாயப்படுத்தி கொண்டிருப்போம், தாவித போல டைரக்டா நான் ஒண்ணும் பண்ணலையே இந்த பாவத்தை அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் வந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால நிச்சயமாக நம்ம லூக்கால கூட வாசிக்கிறோம், மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுங்கள். சோ காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும்னு ஆண்டவர் அதை போதித்த உடனே, அப்படி நான் அநியாயம் செய்தேனே ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை அப்படின்னு நம்ம ஆண்டவரை நோக்கி நாம் சொல்ல வேண்டும். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். அப்புறம் ஆபிரகாம் எனக்கு தகப்பன் என்று சொல்லி கொள்ளாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார். நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க, நாங்கெல்லாம் பரம்பரையா எங்க அப்பா இப்படி, எங்க தாத்தா இப்படி, அதெல்லாம் ஆண்டவர் வந்து நம்முடைய ஆத்மாவுக்கு நம்மதான் கணக்கு. எங்க அப்பா பெரிய பரிசுத்தவான், எங்க அம்மா பெரிய பரிசுத்தவான்கள், எங்க குடும்பம் ரொம்ப பரிசுத்தம், அவங்கதான் ஆலயத்தை கட்டினாங்க, அதெல்லாம் செல்லுபடியாகாது, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்பாரு. அந்த காலத்துல யூதர்கள், ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன், நாங்களா ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த கல்லுகள்னால கூட ஆபிரகாமுக்கு பிள்ளைங்களை உண்டு பண்ணிடுவாரு. ஆண்டவரால முடியாதா? ஒரு கல்லை வச்சு கூட அதுல ஒரு குழந்தை ஆண்டவரால உண்டு பண்ண முடியும். இன்னைக்கு நம்ம குழந்தை இல்லைன்னு சொல்லி எவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே இல்லை, அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதே கோடரியானது மரத்தின் வேர் அருகே வைக்கப்பட்டிருக்கிறது, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். அதனால நம்ம என்ன சொல்லணுமா, நான் அநியாயம் செய்தேனே ஆனால் இனி அப்படி செய்வதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுக்கு உணர்த்தும் போது இனிமே நான் செய்ய மாட்டேன். ஆண்டவர் வந்து எப்பவுமே நீ செஞ்ச தப்ப உன்னை அழிச்சிருவேன்னு ஆண்டவர் சொல்லவே இல்லை. அதிக கேடானது ஒன்றும் உனக்கு உண்டாகாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. 38 பெரும்பாடு 38 படுக்கையில் வியாதியா இருந்த அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்றாரு, இனிம பாவம் செய்யாதே. அந்த விபச்சார ஸ்திரீய, கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஸ்திரீய கூட ஆண்டவர் பார்த்து, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, இனி பாவம் செய்யாதே. ஆண்டவர் அதான், அதே மாதிரி நான் அநியாயம் செய்தேனே ஆனால் நான் இனி அப்படி செய்வதில்லை என்று சொல்ல தகுமேன்னு எலிகு வந்து யோபுவுக்கு அட்வைஸ் பண்றான். ஆனா கடைசியில பாருங்க, ஆண்டவரே யோபுவனுடைய நண்பர்கள், அவர்கள் நிதானமாய் யோபு பேசினது போல என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை, ஆகையால் நீங்கள் எல்லாரும் போய் யோபுவனிடத்தில் போய் பலி செலுத்துங்கள் எனக்காக, யோபு உங்களுக்காக வேண்டுதல் செய்வான், அப்போ நான் அவன் முகத்தை பார்த்து நான் உங்களுக்கு உங்களை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். யாராவது அநியாயமா தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள் யாருமே நம்மளை குற்றம் சுமத்தவே முடியாது. அங்க பாருங்க, யோபு மேல எவ்வளவு குற்றம் சுமத்தினாலும் கடைசியில ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் யோபு கிட்ட, ஆண்டவரே சொல்றாரு, நீங்க எல்லாம் போய் அவங்க கிட்ட போய் ஜபம் பண்ணுங்க, அங்க போய் பலி செலுத்துங்க, அவன் உங்களுக்காக ஜபம் பண்ணுவான், அவன் முகத்தை பார்த்துதான் நான் உங்களை மன்னிப்பேன். இங்க இவ்வளவு வீராப்பா இவங்க எல்லாம் பேசுறாங்க, கடைசியில அப்ப அவங்க உணர்கிறார்கள், ஓ இவரை போய் நம்ம இப்படி சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம மேல அநியாயமா நீ ஒரு பாவி, நீ அப்படி, நீ இப்படின்னு நிறைய பேர் சொல்லும் பொழுது நம்ம வந்து பெசாம வந்து ஜபத்துல வைக்கும் பொழுது ஆண்டவர் வந்து சத்துருக்களை எல்லாம் நம்மிடத்தில் வர ஆண்டவர் செய்வார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இவங்க எல்லாம் நண்பர்கள் தான், ஆனா சத்துருக்களாக மாறிவிட்டார்கள். ஆனாலும் பாருங்க, அப்படி இருந்தாலும் இந்த வசனத்தை நமக்கு நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிறதுக்கு நாம் இதை சொல்ல வேண்டும், நான் காணாத காரியத்தை நீர் எனக்கு போதியும், நான் அநியாயம் செஞ்சிருந்தேன்னா இனிமே அப்படி செய்ய மாட்டேன். நம்ம ஆண்டவருடைய பாதத்துல சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இந்த
ஏப்ரல் மாதத்துல இந்த கடைசி நாள்ல நம்ம ஆண்டவருடைய பாதத்துல நம்ம வந்திருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். இந்த ஏப்ரல் மாதம் இந்த கடைசி நாளிலும் ஏப்ரல் மாதத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி மத்தேயு 15:28 உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நம்ம விருப்பங்களுக்கெல்லாம் தடையா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அநேக முறை நம்முடைய பாவங்கள் தான். நம்முடைய ஜபங்கள், விருப்பங்கள், வேண்டுதல்கள் சில சமயம் நடக்காம போகுதுன்னா சிலது ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவர் வந்து தாமதிக்கிறார். ஆபிரகாம் என்ன பெரிய பாவம் பண்ணனாலதான் 100 வயசுக்குதான் அவனுக்கு குழந்தை கொடுத்தாருன்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கலாம். ஆனா ஒருவேளை நம்ம பாவங்கள் தடையா இருக்கிறதான்னு நம்மளே நம்ம மனசுக்குள்ள ஆராய்ஞ்சு செஞ்சு ஆண்டவருடைய பாதத்துல விசுவாசத்தோடு நம்ம வரும் பொழுது, நம்ம பாவத்தையெல்லாம் அறிக்கை செய்து நம்ம ஜபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வந்து உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுவார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்த தேவன் நாளை May 1 அந்த 5 மாதம் 1 4 மாதங்களும் கண்ணின் மணியை போல பாதுகாத்தார். 5 முதல் மாத ஆராதனை நமக்கு நடைபெறும். அடுத்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்க கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.